ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிச்சேனல். நான் கார்த்திகாமுத்து. இன்னைக்கு வந்து டின்னருக்கு ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கை வச்சு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட செய்முறையுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வாங்க மரவள்ளிக்கிழங்கை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு தோசை சுடுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நார்மல் புழுங்கல் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசியை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி கூடவே காரத்துக்கு மிளகாவையும் இந்த அரிசியிலே போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா ஊறி போயிருக்கும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி 2 கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கை நல்லா தண்ணியில் அலசிட்டு தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கிழங்கு கேரட் துருற கட்டையில் சின்ன சின்னதாக சீவிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி சீவும் போது மிக்சியில் அரைக்கும் போது நல்லாவே அடிபடும். இப்போ 2 கிழங்கையும் இந்த மாதிரி நல்லாவே திருவி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரிசி வந்து நல்லாவே மசிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சீவி வச்சுருந்த கிழங்கை இதில் போட்டுக்கலாங்க. இது கூடவே 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைவாக அரைச்சிக்கோங்க. இப்போ கிழங்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதை கழுவி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே தோசை ஊற்றிடலாங்க. ஸோ இதை வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுறது. இப்போ கிழங்கு மாவுக்கு சூப்பராக வந்து மாவு ரெடி ஆகிட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு 1 தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சது கிழங்கு மாவை 2 கரண்டி போட்டு நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கரண்டி ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தோசை வந்து 1 சைடு நல்லாவே வெந்துருச்சுங்க. இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே தோசை நல்லாவே வெந்துருச்சுங்க, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து 1 தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான மரவள்ளிக்கிழங்கு தோசை செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு தோசை கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக 1 டைம் வந்து செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த தோசை சாப்பிட சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு 1 டேஸ்டான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.